மாண்புமிகு மாமியார் அத்தியாயம் 2. மதிய சமையலை பானுவோடு எழில் முடித்திருக்க கனிமொழி இல்லம் வந்திருந்தாள். அத்தை எதுவும் உதவி செய்வா? சாப்பிட எல்லாம் எடுத்து வை, தரணி வந்துடுவான், அவனோட நீயும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்டெடு. கனி சரியனை எல்லாம் எடுத்து வைக்க தரணி அப்பாவோடு இல்லம் வந்தவன் உடை மாற்றி உணவு மேஜையில் அமர்ந்திருந்தான். கனி அனைவருக்கும் பரிமாற, அப்பளம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கும் பிடிக்குமே, சுட்டு தரட்டுமா? கனி கேட்கவும் தரணி வேண்டாம் என சொல்ல, நீ உட்காரு கனி, நான் சுட்டுட்டு வரேன். அத்தை உட்காருங்க, நான் செய்கிறேன். சரி, நீயும் உட்காரு. பானு இங்கே வா, ரெண்டு அப்பளம் சுடு. பானு அப்பளம் கொண்டு வந்து வைக்க கனி தரணி தட்டில் அப்பளம் வைக்க எழில் முகத்தில் புன்னகை. இளங்கோ தட்டில் எழில் வைக்க மூவரும் அமைதியாக உண்டு எழ, பானுவுடன் எழில் அமர, ஏமா கீழே உட்காந்திங்க, கால் வலிக்குமே, நீ தான் மேலே உட்கார மாட்டேன்னு சொல்கிற, நான் வேறு என்ன செய்ய? நான் கூட உட்காராமல் போனால் நீ சரியாக எதையும் வச்சு சாப்பிட மாட்டேன். போகும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் உன் பொண்ணுக்கு கொடு, ரத்தம் ஊறும். சரி, இப்போ உட்கார். எழில் பரிமாற பானு உணவை உண்ண அவள் கண்ணில் நீர் தேங்கி கொண்டது. வாரத்தில் ஒரு முறை இப்படி அழுது கொண்டேதான் உணவை விழுங்குவாள் பானு. பானுவிற்கு 32 வயது. எழில் போலவே 12 வகுப்பு முடித்தவுடன் இவளுக்கும் திருமணம். கணவனுக்கு வெல்டிங் அடிக்கும் வேலை, நடுத்தர வாழ்க்கையை நடத்த தேவையான காசு, ஓரளவு வசதி என அவர்களின் கூட்டு குடும்பம் நன்றாக தான் சென்றது. பெண் ஒன்றும் ஆண் ஒன்றும் பெற்றிருந்தாள் பானு. மகளுக்கு 10 வயதும் மகனுக்கு 8 வயதும் ஆகியிருந்தது. அன்று அவர்களின் திருமண நாள் என பானுவின் கணவன் சீக்கிரம் வேலை விட்டு வர தெருவில் சுற்றி திரிந்த மாடை நாய் விரட்ட அது பயந்து போய் ஓட, அறியாது அவனின் வண்டியில் இடிக்க எதிர்பாராத விதமாக எதிர்ப்புறத்தில் வந்தவன் அடியில் இவன் தலை போக மரண தேவதை அவனை அழைத்து கொண்டாள். அன்றிலிருந்து பானுவின் மாமியார் அவளை வார்த்தையில் கொல்ல ஆரம்பித்திருந்தார். வேலையாட்களே வீட்டிற்கு வேண்டாம் என்றிருந்த எழில் முன் வேலை வேண்டும் என வாசலில் வந்து நின்ற பானுவிடம் எழில் முதலில் வேண்டாம் என மறுக்க அவளின் கஷ்டம் சொல்லி பானு அழுத நொடி அவளை வேலைக்கு சேர்த்து கொண்டார். இப்போது அழுது சோர்ந்து வருபவளை ஆறுதல் சொல்லி சாப்பிட வைத்த அன்னை போல பார்ப்பது எழில்தான். பானுவின் மகள் இலக்கியா மற்றும் மகன் அரவிந்த் இருவரும் பள்ளி சென்று கொண்டு இருக்கின்றனர். இலக்கியாவுக்கு செய்யும் செலவு அத்தனையும் வெட்டி செலவுதான் என்றும் அரவிந்த் தான் வீட்டை காப்பாற்றுவான் என்றும் பானுவின் மாமியார் சொல்லும்போது எல்லாம் அரவிந்த் கோபத்தில் கத்திவிடுவான். எதிர்கால பயத்துடன் நாட்களை கழித்த அவர்களுக்கு எழில்தான் அத்தை. இருவருக்கும் அவர்கள் சொல்லாமலே வேண்டியதை செய்பவள். இளங்கோ சில நேரம் அளவோடு செய்யென அறிவுரை சொல்வார். அவரால் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர செய்யாதே என கண்டிப்பு காட்ட இயலாது. காரணம், இது எழிலின் சொந்த உழைப்பில் வரும் பணம். மாமியாரின் குத்தல் பேச்சை கேட்காது இருக்கவும் பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கினால் கூட திட்டும் மாமியாரின் வாய் அடைக்கவும் எழில் தையல் வேலைக்கு செல்ல தொடங்கியிருந்தார். முதலில் ஊக்கு தைத்து கொடுப்பது, அளவு எடுப்பது என்று வேலை பார்த்தவர் பின் மெல்ல தைக்க கற்றுக்கொண்டார். பின் கைகளில் போடும் எம்ப்ராய்டரி கற்றுக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு சிறு கடை எடுத்து தனியே தைக்க ஆரம்பித்து இப்போது 6 டெய்லருடன் அவரின் தையலகம் சிறப்பாக தான் வேலை செய்கிறது. தளிர் ஃபேஷன் துறையில் ஆர்வம் கொண்டது கூட எழிலை கண்டுதான். மதிய உணவை முடித்து கடைக்கு சென்றால் இரவு 7 மணிக்கு தான் வீட்டிற்கு வருவார். இரவு உணவு செய்து பானுவை உண்ண சொல்லி அவளின் பிள்ளைகளுக்கும் கட்டி கொடுத்து விடுவார். அவரின் கையில் இருக்கும் சில ஆயிரங்களில் அவரின் சொந்த தேவைகளை தீர்த்து கொண்டு பானுவின் பிள்ளைகளுக்கும் உதவி செய்வதால் இளங்கோ எதுவும் சொல்வது இல்லை. எத்தனையோ முறை கவியும் தரணியும் கடையை மூட சொல்லி தாயிடம் கேட்டிருக்கிறார்கள். எழில் அது அவரின் தன்மானம் என்று சொல்லவும் தரணி புரிந்து கொண்டு தம்பியையும் சமாதானம் செய்திருந்தான். அவனுக்கும் பாட்டியின் சில திட்டுக்கள் ஞாபகம் இருந்தது. இளங்கோவிற்கு இதில் வருத்தம் இருந்தாலும் எழிலின் விருப்பம் போல இருக்க விட்டிருந்தார். இரவு எழிலுக்கு கால் பிடித்து அவரின் அன்பை காட்டி விடுவார். எழிலும் அமைதியாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வார். இருவரின் இடையில் அன்பும் காதலும் புரிதலிலும் இருக்க ஒருவரின் உணர்வை இன்னொருவர் அறிந்தே இருந்தனர். மதிய உணவை முடித்து எழில் கடைக்கு கிளம்ப இளங்கோ அவரை அழைத்து சென்றிருந்தார். பானு ஸ்டோர்ரூமில் ஓய்வுக்கு படுக்க கனியும் தரணியும் அறைக்குள் அடைந்திருந்தனர். தரணி டிவியில் மூழ்கியிருக்க கனி அவன் அருகில் நெருங்கி படுத்தாள். என்ன மேடம் வேணும், கால் பிடிக்கணுமா? அதெல்லாம் இல்லை, எனக்கு குழந்தை வேணும் தரன். ப்ளீஸ்பா, 6 மாதம் உங்களுக்காக தள்ளி போட்டேன்.
இனி முடியாது, நமக்கு கல்யாணமாகி 9 மாதம் ஆகுது. கனி, ஏன் இப்போ குழந்தைக்கு அவசரம் உனக்கு? அவசரம் இல்லை, ஆசையாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட்டி பாப்பா இருக்காங்க, எனக்கும் வேணும். அப்போது இனிமேல் ராத்திரியெல்லாம் உன்னோட தான் மேட்சா எனக்கு. பெத்துப்போமா? தரணி அவளையும் கைப்பிடிக்க, கனி விலக, என்னடி பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு புருஷன் பக்கத்தில் கூப்பிட்டா வரமாட்டேங்கிற? விளையாடாத தரன், வீட்டில் பானு அக்கா இருக்காங்க, நம்ம சத்தம் அவங்களுக்கு சங்கடம் தரப்போகுது. ஏய், அவங்க என் அக்கா மாதிரி, நான் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு அதில் சங்கடம் வராது, சந்தோஷந்தான் வரும். பக்கத்தில் வாடியர் கனி மறுக்க, தரணி அவனோடு அணைக்க, மாலை 3:00 தான் தரணி கிளம்பி அலுவலகம் சென்றான். கனி 4 வரை தூங்கி அதன் பின் தான் அவளின் கிளினிக் கிளம்பினாள். பானு அனைத்து அறையும் சுத்தம் செய்தவள் கனியின் அறையில் சில நிமிடம் தயங்கி பின் மெத்தை உரையை மாற்றியிருந்தாள். இது பானுவிற்கு முதல் முறை இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் மனம் ஏனோ சிறிது வலித்தது. கனிக்கு தேநீர் தயாரித்து கொடுத்து அவளும் குடிக்க கனி வேலைக்கு கிளம்பியிருந்தாள். 6:00 கவியரசு இல்லம் வந்து இருந்தான். அவனுக்கும் தேநீர் கொடுக்க இளங்கோ வர, அவர் பின்னே தரணி, எழில் என வர அவர்களுக்கும் தேநீர் கொடுத்து எழிலிடம் இரவு உணவு பற்றி கேட்டு சப்பாத்தி என எழில் கூறவும் மாவு பிசைந்து வைத்து பன்னீர் குருமா வைக்க தேவையான அனைத்தும் செய்து வைத்துவிட்டு அவளின் இல்லத்திற்கு கிளம்பியிருந்தாள். வாசல் வரை சென்றவளை எழில் அழைக்க அவள் முன்னே கேள்வியோடு வந்து நின்றவள், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் தானே, அரவிந்த் பூண்டு ரசம் விரும்பி சாப்பிடுவான் தானே, அவனுக்கு எடுத்துகிட்டு போ. அப்படியே போகிற வழியில் முட்டை வாங்கிட்டு போ, 2 பேருக்கும் வச்சு கொடு, இள வயசு இல்லை, வளர வளர கொஞ்சம் மெலிஞ்சிட்டு வராங்க. பானு எங்கோ பார்த்து நின்று இருக்க எழில் அவளின் கைப்பிடிக்க, மன்னிச்சிடுங்கம்மா, எதுவும் ஞாபகத்தில், எடுத்துகிட்டு போ. எதுவும் சொல்லணுமா பானு? முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்குது? இல்லைம்மா, இன்னைக்கு கனி ரூமை சுத்தம் பண்ணேன், அதான் எனக்கு அவர் ஞாபகம். மன்னிச்சிடுங்கம்மா, இனிமேலுக்கு இப்படி இருக்க மாட்டேம்மா. 1 நிமிடம் எழில் முகம் சுருங்கி சரியாக பானு கிளம்பியிருந்தாள். எழில் இரவு உணவு வேலையை தொடங்க கலைச்செல்வன் இல்லம் வந்து சேர்ந்தான். தரணி சப்பாத்தி தேய்க்க, எழில் குருமா வைக்க கவியரசு உதவி செய்திருந்தான். அனைவரும் வந்து அமரவும் எழில் பரிமாற கனி அப்போதுதான் வீட்டின் உள்ளே வந்தாள். எழில் உடை மாற்றி வர சொல்லவும் அடுத்த 5 நிமிடத்தில் உணவு மேஜைக்கு வந்திருந்தாள். அவளுக்கும் எழில் பரிமாற அனைவரும் உண்ணவும் மாமியாருடன் சமையல் அறையை சுத்தம் செய்ய உதவி செய்த கனிமொழியை அறைக்கு செல்ல சொல்லி எழில் சொல்லவும், அத்தை பாத்திரம் டிஷ்வாஷர் உள்ளே வச்சுருக்கேன், அது லோட் முடியும், எடுத்து வச்சுட்டு போய் படுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லை அத்தை, நீங்கள் போய் தூங்குங்க, நான் சுத்தம் பண்ணிவிட்டு போய் தூங்குறேன். என்னையும் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ், எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சரிம்மா, அப்புறம் இனி நீங்கள் சேர்ந்தா பெட் கவரை மாற்றிடுமா? பானு சுத்தம் பண்ணிவிட்டு சங்கடப்பட்டு பேசினா, அதான் சொன்னேன், நான் சொன்னதில் எதுவும் வருத்தம் இல்லை தானே? எந்த வருத்தமும் இல்லை அத்தை, நான் தூங்கிட்டேன், ஹாஸ்பிட்டல் போகிற அவசரத்தில் கவனிக்கல, இனி அப்படி செய்ய மாட்டேன், சாரி அத்தை. தேங்க்ஸ்மா, குட் நைட் அத்தை, போய் தூங்குங்க, பார்க்கவே டயர்டாக இருக்கீங்க. எழில் அவள் கண்ணம் தட்டி விட்டு அறைக்கு செல்ல கனி அலைபேசியுடன் அமர்ந்து கொண்டாள். 2 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும்.